நண்பர்களே, வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து இந்த கோபத்தோட இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அவன் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவன் சாதாரணமாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு எப்பவும் சண்டை சச்சரவில் ஈடுபடுற சுபாவம் உள்ளவன் தான் அவன். அதனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் விரோதிகள்லாம் கூட நிறைய பேர் அவனுக்கு இருக்காங்க. இப்போ நம்ம கருத்துக்களை ஈடுபாடு கொண்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னோட அடாவடித்தனத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கூட போயிட்டார். அப்படியே கோபத்தை அவங்கள கூட அப்படியே குறைச்சிக்கிட்டார். ஒரு தடவை அவர் தன்னோட ரூமில் தனியாக உட்காந்துட்டுருக்கிறப்ப ஏற்கனவே அவரால் பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து உள்ளே நுழைஞ்சு அவரோட கன்னத்தில் அப்படியே பலார்னு அரைஞ்சு விட்டார். அந்த நிலையில் அவருக்கு சுருன்னு கோபம் வந்துருச்சு. தன்னை அடித்தவரை அங்கேயே கொலை செஞ்சிடணும் கூட அளவுக்கு கோபம் வந்துருச்சு அவருக்கு. இருந்தாலும் தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு, சரி உனக்கு திருப்தி தானே, சரி சரி போ அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டை வந்து ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுப்பிட்டார். அவரை அடித்த அந்த பையன் கூட, சி கோலப்பயலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அடிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்புறம் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினார். எனக்கு எத்தனையோ தடவை கோபம் வந்திருக்குது, ஆனால் இந்த தடவை தான் அதிகமான கோபம்னு கூட சொல்ல முடியாது. இதை வந்து ஒரு கொலை வெறின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி ஒரு கொலை வெறி இதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஓரளவு அடக்கத்தோடு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த கோபம் மட்டும் இப்படி குறையாமல் கொலை வரியாக ஏன் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து அவர் கேட்டார். இப்போ நம்மளோட புக்ஸ் எல்லாம் படித்த பெரும்பாலும் அவங்க வந்து தன்னோட கோபம் குறைஞ்சிக்கிட்டு தான் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. அது அவருக்கு ஏற்பட்ட கோபம் வந்து குறையிறதுக்கு பதிலாக கூடிக்குச்சு, கிட்டத்தட்ட கொலை வெறியாகவே கூட மாறிடுச்சு. எல்லோருக்கும் குறைஞ்சிக்கிட்டே வந்த கோபம் அவருக்கு மட்டும் ஏன் கூடிக்குச்சு? அப்படி கொலை வெறி ஏற்பட்டப்போ எதனால் அவர் தன்னை அடித்தவனை மன்னித்து விட்டுப்பிட்டார்? இங்கே அவருக்கு என்ன தான் நடந்திருக்குது? ஒரு தடவை வந்து 10 வயசு நிரம்பிய ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் உரையாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த பள்ளிக்கூட நிர்வாகி கூட நம்மளுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம எதனாச்சும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்பி நம்மளை சொன்னார். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பேசுகிறப்ப ஒரு பையன் வந்து ஒரு கேள்வி கேட்டான். என்னோடய அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போடுறாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் என்ன செய்யணும் இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இப்போ யார் சண்டை போட்டாலும் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் விகாரமாக தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த சிறுமணியை அப்படியே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க அப்படியே தூண்டி விட்டோம். அதுக்காக சில கேள்வியெல்லாம் கூட அவன்கிட்ட நம்ம கேட்டோம். இப்போ உன்னோட அம்மாவும் அப்பாவும் சண்டைறப்ப அதை பார்க்குறதுக்கு உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், நீ எப்போயாச்சும் யார்ட்டையா சண்டை போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு நான் சண்டை போட்டிருக்கேன். சரி, எதுக்காக நீ சண்டை போட்ட? இல்லை யாராவது என்னை திட்டினா எனக்கு கோபம் வந்துடும், கோபம் வந்தால் உடனே நான் சண்டை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். சரி சரி, இப்போ யாராவது உன்னை திட்டுறதா வச்சுக்குவோம், அப்படி திட்டின உடனே கோபம் ஏற்படணும்னு நீ நினச்சி உனக்கு கோபம் வந்துச்சா, இல்லாச்சும் திட்டினதுக்கப்புறம் ஒன்றை அறியாமலே கோபம் வந்துச்சா? ஆமாம், என்னை அறியாமல் தான் இந்த கோபம் வந்துடுது. சரி, இப்போ யாராவது உன்னை திட்டுனா ஒன்றை அறியாமலே உனக்கு கோபம் வந்துடுது. அப்படி கோபம் வந்ததுனால உன்னை திட்டினோட நீ சண்டை போட்டுடுற, அப்படி தானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி தாங்க சண்டை போட்டுறேன் நான். சரி, திட்டி உடனேயே ஒன்று அறியாமல் கோபம் வந்துடுது, திட்டினோட சண்டை போட்டதும் ஒன்று அறியாமே நடந்து போயிடுச்சா, இல்லாட்டி நீ திட்டின சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ ஏன் முடிவையும் செஞ்சு சண்டை போட்டியா? கோபம் வந்து என்ன அறியாமல் தான் வந்துச்சு, ஆனால் சண்டை போட்டுறது நானாக முடிவு செஞ்சு தான் சண்டை போட்டேன். இந்த மாதிரி அந்த 10 வயசு சிறுவன் கூட ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி இந்த இடத்துல கூறினான். இப்போ அவங்கிட்ட மேலும் சில கேள்வியை நம்ம கேட்டோம். நீ எப்படி நடந்துக்கணும்? கோபம் வந்து ஒன்று அறியாமல் நடக்கிற ஒன்று, அதை நீ எதுவும் செய்ய முடியாது. உனக்கு ஏற்படுற உணர்ச்சி எல்லாமே அது போக்கில் இப்போ இந்த மாதிரி தான் ஏற்படும். ஆனால் நீயா முடிவு செஞ்சு சண்டை போடுறதுங்கிறது உன்னோட கையில் தான் இருக்குது. கோபம் ஏற்படுறது உன் கையில் கிடையாது, ஆனால் சண்டை போடுறதும் சண்டை போடாமல் இருக்கிறதும் உன்னோட கையில் இருக்குது. இந்த மாதிரி நிலைமையில் நீ எப்படி நடந்துக்கணும்? அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே பதில் சொன்னான். நான் சண்டை போடாமல் பொறுமையாக தான் இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி சொன்னான்.
ஆனால் பக்கத்தில் இருந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டு கூட பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்மளும் இந்த பொறுமையை கடைப்பிடிக்கணும்னு தான் நம்மளும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இப்போ பொறுமையாக இருக்கணுங்கிறது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. பல இடத்துல பொறுமை தேவைப்படலாம், சில இடத்துல உங்கள் எதிர்ப்பை காட்டுறது கூட தேவைப்படத்தான் செய்யுது. இங்கே நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது நிதானம்தான் இந்த இடத்துல தேவைப்படுது. இதை பற்றி நம்ம நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று வந்து இந்த மெடிக்கல் ஒருத்தர் எப்படி பகவத்தையாட்ட தனக்கு வந்து கோபத்தை பற்றி கொலை வெறியாது கூட வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி சொன்னோம். நீங்கள் மேற்கொண்டதை பற்றி பேசிகிட்ருக்கோம். அதாவது இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை கொலை பண்ணிடுறாருன்னு வச்சுக்குவோம், இது வந்து ஒரு குற்றமா? இப்போ பழி வாங்குகிற நோக்கத்தோடு திட்டமிட்டு ஒருத்தரை கொலை செஞ்சால் மட்டும்தான் அது வந்து கொலை குற்றமாக கருதப்படுது. அதே சமயத்தில் திடீர்னு ஒருத்தர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தினால, அதாவது சடன் ப்ரொவகேஷன்னால் கொலை செஞ்சிட்டாருனாக்க அது கொலை குற்றமாக கூட கருதப்பட மாட்டேங்குது. அது வேறு வகையான குற்றமாக கருதப்பட்டாலும் நிச்சயமாக அது கொலை குற்றம்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறது இல்லை. எதிர்பாராத கோபத்தினால கொலை செய்ய நேர்ந்துட்டது கூட இயற்கையாக அமைஞ்சு போயிடுதுங்கிற கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி சட்டத்தை அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம மனசில் ஏற்படுற உணர்ச்சியான இந்த கோபம், பயம், கவலை, இந்த மாதிரி சங்கதிக்கெல்லாம் நமக்கு பொறுப்பு கிடையாத தவிர நம்முடைய புற செயலுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு. அது மனசில் ஏற்படுற உணர்ச்சிக்கு வேணால் நம்ம பொறுப்பு கிடையாது, ஆனால் அதன் மூலம் ஏற்படுற புற செயலுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு. நம்மளோட அறிவு தான் இந்த இடத்துல பொறுப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம நேற்று பார்த்த சங்கதிக்கு வருவோம் வாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு கொலவெறி ஏற்பட்டுச்சு? இதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை முறை வேறையாக இருந்தது. இப்போ வந்து ஐயாவோட சங்கதியெல்லாம் கொஞ்சம் கேட்ட பிறகு அவரோட வாழ்க்கை முறை கொஞ்சம் மாறுபட்டு தான் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி கோபம் ஏற்படுறப்பெல்லாம் அவர் அந்த கோபத்தை அப்படியே செயலாக்கி விடுவார், அதாவது அப்படியே போட்டு அடுத்தவனை தாக்கி விடுவார். இப்போ தான் அவருக்கு வந்து ஒரு நிதானம் வந்திருக்குது. இப்போ இந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் மனசு தான் காரணமாக இருக்குது, ஆனால் இந்த செயலுக்கு வந்து புத்தி மட்டும்தான் காரணமாக இருக்குது. உணர்ச்சி எல்லாமே அப்படியே செயலாகிற பட்சத்தில் நம்ம புத்தி கூட அங்கே வேலை செய்யாமல் போயிடுது. மனசுக்கும் புத்திக்கும் இடைவெளி இருக்கும்போது தான் புத்தி கூட செயலை ஆராய்ஞ்சு தேவையானதை மட்டும் செய்யுது. அதனால் நம்ம நிதானத்தோடு செயல்படுறப்ப மட்டும்தான் இந்த மனசுக்கும் புத்திக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளி கூட நம்மளுக்கு தெரியுது. இப்போ பழையபடி அந்த 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 ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே வருவோம் நம்ம. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கொலவெறி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஏற்படாத கொலவெறி ஏன் இப்போ அவருக்கு வந்துச்சு? பக்குவப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கொலவெறி வரலாமா? குறைஞ்சிருக்க வேண்டிய கோபம் ஏன் இப்படி கூடுதலாக ஒரு கொலவெறியாக அவருக்கு மாறி போயிடுச்சு? உண்மையில் நமக்கு ஏற்படுற அத்தனை கோபமே கொலவெறியாக தான் இருக்குது. நம்ம நிதானத்தை இழந்து விட்டோம்னாக்க, அதாவது புத்தி செயல்பட வாய்ப்பு இல்லாட்டி போனால் அது எப்படி இருக்குங்கிறத வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அந்த மாணவர் வந்து அன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுற வாய்ப்பை பெற்றதுனால தான் அன்னைக்கு வந்து தனக்கு ஏற்பட்ட கோபத்தோட தன்மை வந்து எப்படி இருக்குங்கிறத அவர் கொஞ்சம் தெரிஞ்சிக்க கூட முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு அவர் நிதானத்தில் இருந்ததுனால தான் அந்த கொலவெறியாக தோன்றிய கோபத்தை கூட அவர் ஒதுக்கி தள்ளிவிட்டு தன்னை அடித்தவனை கூட அவர் அந்த இடத்துல மன்னிக்கிறதுக்கு கூட முடிஞ்சிருக்குது. அதனால் இந்த கோபத்தை வந்து செயல்படுத்துகிற பொறுப்பு வந்து நம்மளோட மனசுக்கு சுத்தமாக கிடையாது, அது நம்மளோட புத்திக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த கோபத்தை செயல்படுத்த வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம புத்தி தான் இந்த இடத்துல தீர்மானிக்கணும். இந்த உணர்ச்சியோட நாகரிகங்கிறதெல்லாம் கூட நம்ம கோபத்தை வந்து நாகரிகமாக வெளிப்படுத்துறது தான். எல்லா உணர்ச்சிகளுக்கு மாதிரி கோபத்துக்கு கூட தனிப்பட்ட சில சக்தியெல்லாம் கூட இருக்குது. அந்த சக்தியை கூட நம்ம ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துகிற ஒன்று தான் நம்மளோட புத்தியோட கடமையாக கூட இந்த இடத்துல இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால்
ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள